திருமறை குரானில் இந்த மலக்குமார்களுடைய வேகத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 70வது அத்தியாயத்தின் 4வது வசனம், தஅருஜுல் மலாஇகத்து வர்ரூஹு இலைஹி ஃபி யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப சனத்தின், நீங்கள் 5000 ஆண்டுகள் பயணம் செய்கிற அந்த தூரத்தை என்னுடைய இந்த மலக்குமார்கள் ஒரு நாளில் அடைந்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். 5000, நீங்கள் கணக்கிடுகின்ற 5000 வருடம் அல்லாஹ்வுடைய பார்வையில் என்னுடைய வானவர்கள் ஏறி செல்கிற நாள் ஒரே நாள், அவர்களுடைய ஒரு நாள் உங்களுடைய 5000 ஆண்டுகளுக்கு சமம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். பார்த்தீர்களா அன்பாந்த சொற்களே, மலக்குமாருடைய வேகத்தை பார்த்தீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானை மரணிக்க செய்ய நாடினால் எப்படி அவன் சட்டென மரணித்து போகிறான்? என்ன காரணம்? அல்லாஹ் வானவர்களுக்கு இடுகிற கட்டளை வானவர்கள் உடனடியாக நிறைவேற்றுகிற அந்த ஒரு யதார்த்தம், அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படியானால் அன்பாந்த சோழர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் கடைசி பத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். நாம் இந்த பாடத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம், நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு படைப்பை குறித்து ஒரு தியரியாக ஒரு பாடமாக அறிந்து கொள்வது நம்முடைய நோக்கம் அல்ல. அந்த மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்கு நாம் ஆளாக வேண்டும். உன்னதமானவர்கள், நரகமல்ல அவர்களுக்கு, அவர்களுக்கு சொர்க்கம்தான் அவர்களுக்கு மறுமை நாளில். அல்லாஹை மட்டுமே இரவு பகலாக வணங்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மனிதர்கள் வைக்கிற கோரிக்கையை காட்டிலும் வானவர்கள் வைக்கிற கோரிக்கைக்கு அல்லாஹருடைய சன்னிதானத்தில் அபரிவிதமான அந்தஸ்து உண்டு. அந்த மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்கு நாம் ஆளாக வேண்டுமா வேண்டாமா? ஆளாக வேண்டும். அதே மலக்குமார்களுடைய சபிப்பார்கள் ஒரு சில காரண காரியங்களுக்காக வேண்டி. அந்த சாபத்திலிருந்து நாம் ஒதுங்கி வாழ வேண்டுமா வேண்டாமா? ஒதுங்கி வாழ வேண்டும். அதை அறிந்து கொள்வதுதான் இந்த வகுப்பினுடைய நோக்கம். வெறுமனே ஒரு உருவம் இருப்பதாகவும் அதற்கு ரக்கைகள் இருப்பதாகவும் அவர்கள் இப்படியெல்லாம் என்னென்ன பொறுப்புகளிலே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிவது நோக்கமல்ல. அவருடைய பிரார்த்தனைக்கு நாம் ஆளாக வேண்டும். நம்முடைய உயிர்களை வாங்க வருகிற மலக்குகள், நல்ல மலக்கு உண்டு, தீய மலக்குகள் உண்டு. தீயடியார்களுக்கு ஒரு வருகிற மலக்கு, நல்லவர்களுக்கு வருகிற மலக்கு, 1000 மலக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உதாரணத்திற்கு பாருங்களேன், இந்த பிரம்மாண்டமான இந்த ஒரு உலகம், நமக்கு முன்னால் கோடான கோடி, மில்லியன் கோடி மக்கள் வந்தார்கள், மரணித்தார்கள், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு பருகக்கூடிய வாழ்க்கைக்கு சென்று விட்டார்கள். இனி அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் வரப்போகிறார்கள். இந்த கோடான கோடி மக்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வானவர்களின் மூலம்தான் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நிர்வாகமே நடத்துகிறான். ஏன் அல்லாஹ் நேரடியாக நிர்வாகம் நடத்தக்கூடாதா என்றால், இது அல்லாஹ்வுடைய ஒரு தனி சிறப்பு. கடையிலே ஒரு முதலாளி இருக்கிறார், பணிக்கு ஒரு பணியாளனை வைத்திருக்கிறார். பழியான இடத்திலே ஒரு பொருளை வாங்கி வர சொல்லவோ ஒரு வேலையை சொல்லவோ செய்கிறார் என்றால் முதலாளியால் அந்த வேலை செய்ய முடியாது என்ற பொருள் அல்ல. பணியாளத்திலே சொல்ல செய்து அவர் வாங்கி வருவதன் மூலம் அவருடைய அந்தஸ்து தான் கூடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல துறைகளுக்கு அல்லாஹ் பல மலக்குமார்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். உதாரணத்திற்கு இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போவது, நமக்கு அல்லாஹ் எத்தனை மலக்க வச்சிருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மொழியாம் திருமறை குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்கிறான், கண்காணிப்புக்கு மத்தியில் நீங்கள் வாழுகிறீர்கள், கண்காணிப்பாளர்களுக்கு மத்தியிலே நீங்கள் வாழுகிறீர்கள், உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் பதிவு செய்யப்படாமல் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை குறித்து சொல்கிறான், 7 வானங்களையும் தாண்டி அரசிலே நான் இருக்கிறேன் என்பதற்காக வேண்டி உங்களை பார்க்காமல் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். மிகப்பெரிய கண்காணிப்புக்கு மத்தியிலே நீங்கள் வாழ்கிறீர்கள். அன்பார்ந்த சோர்களே, ஒரு மனிதன் படைக்கப்பட்டதிலிருந்து, சுபஹானல்லாஹ் பாருங்கள், அவன் கொண்டு போய் அடக்கப்பட்ட நாள் வரை, இனி மறுமையில் அவனை எழுப்பி நரகம் சொர்க்கம் தீர்மானிக்கப்படுகிற வரை என்று வைத்துக் கொள்ளுங்களேன், ஒவ்வொரு மனிதருக்கும் என்று அல்லாஹ் நியமிக்கப்பட்டிருக்கிற மலக்குமார்களை நான் இப்பொழுது பட்டியல் போடுகிறேன். சுபஹானல்லாஹ் பாருங்கள், கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்க நாடினால் அவர்களுக்கு கரு உற ஆரம்பிக்கிறார்கள். வேண்டுமான கரு தாயினுடைய கருவறையில் சேமிக்கப்பட்டால் அல்லாஹ் உடனே 120 நாட்கள் கழித்து, புகாரியிலே வருகிற செய்தி,
120 நாட்கள் கழித்து அல்லாஹ் ஒரு மலக்கை தாயினுடைய கருவறையிலே இருக்கிற குழந்தைக்கு அல்லாஹ் உடனே அனுப்புகிறான். வருகிற அந்த மலக்கு அந்த குழந்தைக்கு கண், காது, உருவ அமைப்பு, சதை பிண்டம், நல்லவனா கெட்டவனா, எல்லா விதிகளையும் எழுதி முடித்து வைக்கிறார். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், யா அல்லாஹ், நீ சொன்னதை நிறைவேற்றி விட்டேன் யா அல்லாஹ், இது ஆணா இது பெண்ணா, நான் என்ன எழுத வேண்டும் யா அல்லாஹ், இந்த சிசு ஆணா பெண்ணா யா அல்லாஹ். அல்லாஹ் கூறியதை எழுதி விடுகிறார். அப்படியானால் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிவது, கரு உற்ற உடனே அல்லாஹ் ஒரு மலக்குமார்களை அந்த கருவை வளர்த்தி ஆளாக்கி அந்த கரு இந்த பூமியில் பிறக்கிற வரை அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறார். இனி அன்பார்ந்த சோர்களே, நாம் வளர்ந்து இனி ஆளாகிறோம். 15 வயது, 10 வயது, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற மக்கள் 7 வயதை அடைந்தால், 5 வயதை அடைந்தால், 10 வயதை அடைந்தால், தொலை ஏவுங்கள், கட்டளையிடுங்கள், தொலாவிட்டால் அடியுங்கள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் இல்லையா. இந்த ஹராம் ஹலால் தீர்மானிக்கப்பட்ட உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வலது புறத்திலும் இடது புறத்திலும் நாம் மரணிக்கின்ற வரை 2 மலக்குமார்களை அல்லாஹ் அமர்த்துகிறான். 50வது அத்தியாயத்தின் 17வது வசனம், 18வது வசனம், இது எத்தலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வானி ஷிமாலி கயீது, உங்களுக்கு வலதுபுறமும் உங்களுக்கு இடதுபுறமும் எழுத்தாளர்களாகிய வானவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மா யல்ஃபிலு மின் கவுலின் இல்லா லதேஹி ரகீபுன் அதீது, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சையும் அவர்கள் பதிவு செய்யாமல் விடுவதே இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்குரிய மீண்டும் உள்ள ஒரு 2 மலக்குமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப நமக்கு கருவில் இருக்கும் பொழுது ஒரு மலக்கு, நாம் பிறந்து ஹராம் ஹலாலை செய்ய எட்டுகிற அந்த வயது வரும் பொழுது மீண்டும் 2 மலக்கு, நாம் இபாதத்து செய்யும் பொழுது நம்முடைய இபாதத்துகளை பத்திரமாக எடுத்து அல்லாஹுடைய சன்னிதானத்திலே கொண்டு போவதற்கு தினமும் 2 மலக்கு. முஸ்லிம் என்று சொல்லப்படுகிற ஹதீஸ் கிதாபிலே பார்க்கிறோம், ஃபஜ்ருடைய நேரத்திலும் அசருடைய நேரத்திலும் மலக்குமார்கள் சந்திக்கின்ற நேரமாம். ஃபஜ்ரிலிருந்து அசர் வரை ஒரு மலக்கு நம்மோடு இருக்கிறார், அசரிலிருந்து மீண்டும் இரவு பொழுது ஊராக இருந்து ஃபஜ்ரு வரை மீண்டும் ஒரு மலக்கு நம்மோடு இருக்கிறார். ஃபஜ்ரிலிருந்து அசர் வரை நாம் செய்கிற நடவடிக்கை முழுக்க 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 பதிவு செய்து அசருடைய ஜமாத்துக்கு அவர் புறப்பட தயாராகிறார். அசரிலிருந்து இசா வரை ஃபஜ்ரு வரை இருக்கிற மலக்கு அசர் நேரத்தில் திரும்ப வருகிறார். இருவரும் அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் கேட்கிறானாம், எல்லாம் அறிந்த அல்லாஹ் கேட்பானாம், என்னுடைய அடியானை எந்த நிலையில் சந்தித்தீர்கள், எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள். ஃபஜ்ரிலிருந்து அசர் வரை சந்தித்த அந்த மலக்கு சொல்லுவாராம், யா அல்லாஹ், நாங்கள் செல்லும் பொழுதும், ஃபஜ்ருக்கு நாங்கள் செல்லும் பொழுதும் அவன் தொழுகையாளியாக இருந்தான், அசருக்கு அவனிடமிருந்து விடை வரும்போதும் அவன் பள்ளியிலே தொழுகையாளியாக இருந்தான், யா அல்லாஹ், நாங்கள் அசருக்கு சந்திக்கும் பொழுதும் அவன் தொழுகையாளியாக இருந்தான், அசரிலிருந்து நாங்கள் ஃபஜ்ருக்கு விடை வரும் பொழுதும் அவன் தொழுகையாளியாக இருந்தான். அப்பொழுது நம்முடைய இபாதத்துகள் தினந்தோறும் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிப்பதற்கு என்று 2 மலக்கு. இனி அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஹையால சலா ஹையால ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டு பள்ளியை நோக்கி வீட்டிலிருந்து உதவி செய்து அடியெடுத்து வைத்து பள்ளிக்கு வருகிறோம். வந்து அமர்ந்து சுன்னத்தான 2 ரக்காத்து தொழுது இக்காமத்தை எதிர்பார்த்து ஃபர்லான தொழுகைக்காக வேண்டி அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் ஒரு மலக்கு நமக்காக வேண்டி வருகிறார். அவருடைய பணி என்ன? யா அல்லாஹ், பரலான இபாதத்தை எதிர்பார்த்து உன்னுடைய அடியான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறான், யா அல்லாஹ், அவனுக்கு நீண்ட ஆயுளை கொடு, அவனுக்கு நீண்ட செல்வாக்கை கொடு, உடல் ஆரோக்கியத்தை கொடு யா அல்லாஹ், அவனுடைய இபாதத்தை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டிருப்போமே, பரலான தொழு எதிர்பார்த்து நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிற மலக்கு வருகிறார்கள். இக்காமத்து சொல்லப்பட்டது அன்பார்ந்த சோர்களே, சஃபிலே வந்து நிற்கிறோம். அந்த சஃபில் நீங்கள் வலதுபுறம் நின்றால் யா அல்லாஹ் மீண்டும் ஒரு மலக்கு துவா, யா அல்லாஹ், இமாமுடைய வலது பாகத்தை யார் பூர்த்தி செய்கிறாரோ அவருக்கு யா அல்லாஹ் நீ மறுமை நாளிலே கிருபை செய், அவனுக்கு வளத்தை கொடு, செல்வ செழிப்பை கொடு யா அல்லாஹ்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப தொழுகை எதிர்பார்த்து அமரும் பொழுதும் மலக்குமார்களுடைய பிரார்த்தனை, மலக்குமார்கள் நம்மோடு இருக்கிறார்கள்.